மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நீட் சட்ட முன்வரைவுகளை 2017 ஆண்டே திருப்பி அனுப்பிவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் நடுவண் அரசு தகவல். மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்பது குறித்து வரையறை செய்யாதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. அஞ்சலக தேர்வு ரத்து அறிவிப்பு தமிழக மக்களின் ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என மருத்துவர் ராமதாஸ் பெருமிதம். ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே குடிநீர் எடுத்து வந்தபோது அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 2 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. சந்திர கிரகணத்தையொட்டி திருப்பதியில் நடை மூடப்பட்டதால் பக்தர்கள் வருகை குறைவு. குடும்ப தகராறு காரணமாக தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞர் நெல்லை ஈரடுக்கு மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை முயற்சி. ஆசிரியரிடம் கையூட்டு வாங்கிய புகாரில் தருமபுரியில் கல்வி அதிகாரி மற்றும் அவரது உதவியாளர் கைது. மும்பையில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு, 9 பேர் மீட்பு. தமிழகத்தில் வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். திருப்பூர் அருகே பேரனை இழந்த சோகம் தாங்காமல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.